உன் மனசுல என்ன தாண்டி நீ நினைச்சிட்டு இருக்க? இப்படி அப்பாவித்தனமா பார்த்தா எதிர்க்கு வந்திருக்குன்னு தெரியுமா தெரியாதா? எப்பவும் வழக்கமா மீட் பண்ற இடம் தானே, புதுசா எதுக்கு வந்திருக்கும் கேட்டா எனக்கு ஒண்ணுமே புரியல கார்த்திக். அதான் நைட்டு போன்ல சொன்னல பிரேக்அப் பண்ணிக்கலாம்னு. கொஞ்சம் இரு கார்த்திக், நான் பேசிட்டு இருக்கேன். அங்க என்ன பண்ற? இது நீ வாங்கி கொடுத்த கப், கேட்டா கொடுக்க போறேன். அதுக்கு எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? ஐயோ, நான் இந்த கப்ப சொல்ல, நான் சொல்றது பிரேக்அப். பிரேக்அப்னா தமிழ்ல பிரிய போறேன்னு அர்த்தம். ஒண்ணுமே தெரியாத மாதிரி சீனா போடாத. நான் சீன் போடுறேனா? உன்னை சொல்லல, ஒண்ணுமே தெரியாத மாதிரி சீன் போற பொண்ணுங்களை சொல்றேன். பொண்ணுங்கன்னா பிரில்லியண்டா ஸ்மார்ட்டா இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும். பொண்ணு மாதிரி நடக்க ட்ரை பண்ணு. இந்த மாதிரி இருந்தா எனக்கு டென்ஷன் தான் ஆகும். அதனாலதான் சொல்றேன், உனக்கு எனக்கு செட் ஆகாது மித்ரா, பிரேக்அப் பண்ணிக்கலாம். சாரி. கார்த்திக், இந்த நீ வாங்கி கொடுத்த சாக்லேட். எனக்கு நிறைய வேலை இருக்கு, இதுக்கு மேல நீயும் நானும் மீட் பண்ண போறது கிடையாது. நம்ம ரெண்டு பேரும் எடுத்த செல்ஃபியெல்லாம் டெலீட் பண்ணணும். நீ வாங்கி கொடுத்த கிஃப்ட் எல்லாம் நான் குப்பையில போடணும். இது மாதிரி எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு கார்த்திக். ஜென்மத்துக்கு நீ நானும் மீட் பண்ண போறதில்ல. பாய். நானும் கார்த்தி லவ் பண்ணி ஒரு வருஷம் ஆச்சு. என்னோட இன்னசென்ஸ் பிடிக்கும்னு சொல்லி தான் கார்த்தி லவ் பண்ணேன். இப்ப அதே இன்னசென்ட் பிடிக்கலன்னு சொல்லிட்டு என்ன வேணான்னு சொல்லிட்டு போறேன். என் மேல என்ன தப்பு இருக்கு? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஹலோ. இல்லடி, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பொண்ணுங்களை வெயிட் பண்ணி வச்சு பாக்குறது இந்த பசங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். ஏண்டி அதுக்குன்னு இப்படி சொல்ற? அவனுக்கு என்ன பிரச்சனையோ என்னவோ. இந்த பசங்க லவ் சொல்றதுல பயந்து சாவாங்க. ஹாய், சாரிங்க, டிராஃபிக் அதான் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, பசங்க லேட்டாக வந்தால் டிராஃபிக்னு ரீசன் சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்டு சொன்னான். ஐயோ, அதெல்லாம் இல்லைங்க, நிஜமாவே டிராஃபிக்ங்க, அதான் லேட் ஆயிடுச்சு. சரி விடுங்க. சரிங்க, நான் சுற்றி வளைச்சி பேச விரும்பலைங்க, ஸ்ட்ரெயிட்டாக மேட்ரிக்கே வந்துடுறேங்க. என்னது மேட்ரா? ஐயோ, நான் ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்கே வந்துடுறேன்னு சொல்ல வரேன். ஓ, ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்கே வந்துடுங்க. உங்களை இன்ஸ்டாகிராமில் முத முதல்ல நான் பார்க்குறப்போ என்னன்னு நானே மறந்துட்டேங்க. ஐயோ, உங்களுக்கு மறக்கிற வியாதி இருக்கா? நீங்க அம்னீஷியா பேஷண்டா? ஹியூமர் சென்ஸ் உங்களுக்கு ஹெவியா இருக்குங்க. பிறந்ததுல இருந்தே நாங்க அப்படிதாங்க. ஐ லவ் யூங்க. அப்போ இனிமே நம்ம லவ்வர்ஸா? இல்ல இல்லைங்க, நீங்களும் ஐ லவ் யூ சொன்னாதான் நம்ம லவ்வர்ஸ் ஆக முடியும். ஓ, அப்ப நானும் ஐ லவ் யூ சொல்லிட்டா அதுக்கப்புறம் சாங்கு, சாட்டிங்கு, மீட்டிங்கு, ஃபைட்டிங்கா? இல்லைங்க, அது சினிமாங்க, நம்ம ரியல் லைஃப்ல இருக்கோம். சரி, அப்ப வந்து உட்காரு. என்னங்க மரியாதை குறையுது? அதான் லவ்வர்ஸ் ஆயிட்டோம்ல. ஆமா, ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால பார்க்கும் போது என்ன தோணுச்சுன்னு சொன்னீங்க? அதுவா உங்களை உங்களோட உன்னோட குழந்தைத்தனமான முகம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏதோ ரொம்ப நாள் பழங்கின மாதிரி ஒரு ஈர்ப்பு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுவே மனசில் ரொம்ப சந்தோஷம் கொடுத்துச்சு. உன்னோட ஃபோட்டோவை எங்கள் அம்மாட்ட காமிச்சு கட்டினா இந்த பொண்ணை தான் கட்டோன்னு என்றைக்கோ சொல்லிட்டேன். ஆனால் இன்னைக்கு தான் உங்ககிட்டயே சொல்கிறேன். ஓ, உங்கள் அம்மாக்கிட்டே சொல்லிட்டியா? ஃபோட்டோவில் பார்க்குறதோட நேரில் நீ ரொம்ப அழகாகவே இருக்க. உன்னோட இன்னசென்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. என்னங்க பொசுகன்னு கையை பிடிச்சிட்டிங்க? இதெல்லாம் இப்பவே பண்ணணுமா? இப்பவும் பண்ணலாம், அப்புறமாவும் பண்ணலாம். அப்போ அப்புறமா பண்ணலாமா? சரி. Thank you.
ஹலோ, என்னடி காலையில இருந்து உன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, என்னாச்சு உனக்கு? நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன்டி, அப்புறமா பேசுறேன். ஏன் உன் வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கு? பிரேக்அப் ஆயிருச்சு. பிரேக்அப் ஆச்சா? ஆமா, பிரேக்அப் ஆயிருச்சுனா என்ன பண்ணுவாங்க? என்ன அந்த பொண்ணை பத்தி நினைச்சு தண்ணி அடிச்சு அவங்க உடம்ப ஸ்பாயில் பண்ணிப்பாங்க. நான் அதை கேட்கல, பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டேன். சிங்கிள்ஸ் இன் ஸ்டேட்டஸ் வச்சுட்டு வேற ஆளை தேடி போவாங்க. அது இல்ல, சில பொண்ணுங்க அதாவது தூக்குல தொங்குறது, விஷம் குடிக்கிறது, மாடியில இருந்து குதிக்கிறது, அந்த மாதிரிலாம் சில பேர் பண்றாங்கல்ல. அம்மா தாயே, எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. ஒண்ணு, அந்த பையன் நம்பரை பிளாக் பண்ணு, இல்ல வேற ஆளை மாத்து, இல்லைன்னா அவன் கிட்ட திரும்ப பேச முயற்சி பண்ணு. அதை விட்டுட்டு லூசு தரமா எதுவும் யோசிக்காத, முதல்ல போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடு, நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன். பாய். கிடையாது, சிறியான அகராதி. நாம் தான் அவ்வளோ மிஸ் பண்ணுறோமோ, அவன் நம்ம மிஸ் பண்ணலையா? ஸோ ஒன்றுமே புரியல. சரி, நாமளே ஒரு கால் பண்ணி பார்ப்போம். என்ன போ? எங்கே இருக்க? வீட்டில் இருக்கேன். அதான் நமக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுல, அதை பற்றி பேச தான் வரேன். அங்கே வரேன். கார்த்திக், இதுவரை நான் உனக்கு ஐ லவ் யூ சொன்னது கிடையாது. அன்னைக்கு நீ எனக்கு ஐ லவ் யூ சொல்லும்போது கூட எனக்கு நீ இன்னசென்டா தான்டா தெரிஞ்ச. இப்போ நான் இன்னசென்டா இருக்கேன், குழந்தனமா நடந்துக்கிறேன்னு உனக்கு யார்டா சொன்னா? நீ ஈஸியா பிரேக்கப்னு சொல்லிட்ட. என்னை பொறுத்தவரை ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கோர்ட்ல டிவோர்ஸ் அப்ளை பண்ற மாதிரி. எனக்கு மட்டன் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும், ஆனா நான் வெயிட் போடுவேன். நீ சொன்னதுக்காக நான் சாப்பிட்றது கூட விட்டுட்டேன். நீ என்னடா எனக்கு பிரேக்கப் சொல்றது? நான் உன பிரேக்கப் பண்றேன்டா. ஐயோ, நிஜமாவே பிரேக்கப் பண்ணுறோ? ஐயோ, சாரி மித்ரா, சாரி மித்ரா, மன்னிச்சிரு மித்ரா, வா மித்ரா, சாரி மித்ரா. அப்ப இனிமே உன் வாயில பிரேக்அப்ன்ற வார்த்தையே வரக்கூடாது.